ஃபுடீஸ் வணக்கம். இன்றைக்கி நல்ல கம கம்முன்னு ரத்னா கஃபே ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் வச்சு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த சாம்பாரை தாங்க வீட்டில் வைப்பீங்க. இப்போ நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம். அதில் வந்து 90 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு 10 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஸோ பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் வச்சு எடுத்தேன், பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சௌரியம் போல் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஆனால் பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கலந்து எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாவே போதும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக குழைவு ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியிருக்கோம், 3 பீன்ஸ் நறுக்கி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு பொடி அரைக்கணும். இப்போ சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும், அதாவது வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு இந்த சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சாம்பார் நல்லா மணமாக சுவையாகவும் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு காயும் வந்து நல்லா கொதிஞ்சு வந்திருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால நல்லா க்ரீமியாக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சாம்பார் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்த ஒட்டியே நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைனா இந்த சாம்பார் பொடி அங்கங்கே கட்டிகளாக ஆயிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சாம்பார் வந்து இந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் சாம்பார் சுவையாக இருக்கிறதுக்கு இந்த சின்ன துண்டு வெல்லமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து சாம்பார் நமக்கு நல்ல சுவையாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிக்காமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். ஸோ நம்மளோட நல்ல கமகமனு அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளில் பண்ணி பார்த்துட்டு இப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.